புது வருஷம் எப்படா பிறக்குங்கிறத விட எப்படா இந்த 2020 முடியுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். சரி, வரப்போகிற வருஷமாக நல்லதாக இருக்குமான்னு பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான வருஷமாக 2021 இருக்கும் அப்படின்னு அமெரிக்க பெண்மணி முன்னாலே எதிர்காலத்தை கணித்து சொல்லியிருக்காங்க. பாபா வாங்கே அப்படின்னு அழைக்கப்படுற பெண்மணி எதிர்காலத்தை கணித்து சொல்கிற சக்தி இருக்கிறதாக நிறைய பேர் நம்புகிறாங்க. இது கண் பார்வை கிடையாது, அவங்களுடைய 12 வயதிலேயே ஒரு வகை மர்ம நோயால் அவங்க கண் பார்வை இழந்துட்டாங்க. அப்பத்துலேருந்து எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற சக்தி வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. இதே உண்மையான பெயர் அங்கிலியா கேஸ்ட்ரோவா. இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதன்படியே பாதி விஷயம் நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நடக்க போகிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். செப்டம்பர் 11 பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம எல்லாத்துக்குமே 9/11 அட்டாக் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் 44வது பிரசிடெண்டாக பதவியேற்க போகிறவர் ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியே பராக் ஒபாமா வந்து பதவியேற்றிருந்தார். சில பேர்கிட்ட ரெட் கலர் மணி இருக்கும், என் கண்ணுக்கு 100, 5 அப்புறம் நிறைய சைவர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வல்லுநர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, 100 யான் 5000 ரூபே கரன்சி நோட்டு தான். 100 யான்ங்கிறது சைனா நாட்டோட கரன்சி, 5000 ரூபேங்கிறது ரஷ்யா நாட்டோட கரன்சி. இது ரெண்டு தான் ரெட் கலரில் இருக்குதுங்கிறதுனால இவங்க இதை தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு வல்லுநர்களால் கருதப்படுது. உலகத்தில் நடக்கக்கூடிய அழிவுகளை முன்னாடியே கணித்து சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் இந்த 2021 வருஷம் ரொம்பவே மோசமான வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 இஸ் அ இயர் ஆஃப் கேட்டலிக்கிசம், அதாவது உலகத்தில் பேரழிவு ஏற்படும். அது மாதிரி நிறைய வயலண்டான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 2021 குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சொன்ன பாபா வாங்கே 1996 வருஷம் அவங்களுடைய 85வது வயதில் இறந்துடுறாங்க. ஆனால் அவங்க 2021 வருஷத்தை கணிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பாபா வாங்கேயோட கணிப்புப்படி 2021 யூஎஸோட முன்னாள் பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் அப்படின்னும், யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா யூரோப்போட எக்கனாமி டோட்டலாக டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புட்டினுக்கு கொலை முயற்சி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2021 ஸ்ட்ராங்கான ஒரு டிராகன் இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னும், ஒரு வலிமையான டிராகன் மொத்த மனித குலத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எதிர்க்க 3 ராட்சசர்கள் ஒன்று கூடுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிராகன்னு கூப்பிடுறது சைனாவாக இருக்கலாம், 3 ராட்சசர்கள் ரஷ்யா, இந்தியா, அமெரிக்காவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இன்னும் சில தகவல்களுக்கு சொல்லியிருக்காங்க, பெட்ரோலோட ப்ரொடக்ஷன் முழுசாகவே ஸ்டாப் ஆகிடும்னும், எர்த் ரீஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னும், ட்ரெயின்லாம் ஆகாயத்தில் பறக்கும் சூரிய வெளிச்சத்தோட சக்தியால் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன சில நல்ல விஷயங்களை பார்க்கலாம். 2021 வருஷம் கேன்சர்லேருந்து விடுபடுற ஒரு வருஷமாக அமையும் அப்படின்னும், கேன்சர் நோயிலேருந்து விடுபட நிறைய மெடிசின்ஸை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகமே புற்றுநோயிலேருந்து விடுபடுற ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. பாபா வாங்கி இது வரைக்கும் சொன்ன சில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 2020 கொரோனான்னு பேசி கொரோனானாலேயே முக்காவாசினால வீணா போச்சு. நாம கடந்து வந்த வருஷத்திலேயே 2020 தான் நம்ம டேட்டா ரொம்பவே கம்மியா எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதியால நம்ம வீட்டில் தானே இருந்தோம். இப்படி இருக்க சமயத்துல 2021 நல்லதா நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டாயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். 2021 என்னென்னலாம் விஷயங்கள் நம்மளை வந்து தாக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு 2021 எப்படி அமையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.